எலிசா தீர்க்கதரிசி சூனேமுக்கு செல்கிறார். அங்கே மகன் மரித்து போகின்றான். அந்த மகனை உயிர்ப்பிக்கின்றான். ஆனா எனக்கு இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு அந்த அம்மா திரும்ப வரும்பொழுது, இன்னைக்கு உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு, நம்ம வீட்டை குறிச்சு யார் பேசிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. சரியான நேரத்திலே, சரியான சமயத்திலே நாம் இழந்ததை மீட்டு கொள்ளும்படியாக. கர்த்தருடைய நாளையும் நேரத்தையும் நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசி சூனேமுக்கு செல்கிறார். சூனமைட் விமன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்திரீயின் வீட்டிலே தங்குகிறார். அங்கே மகன் மரித்து போகின்றான். அந்த மகனை உயிர்ப்பிக்கின்றார். ரெண்டு ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்திலே நடந்த நிகழ்வுக்கு பதிலாக இந்த இடத்திலே ஒரு ஆன்சர் பார்க்கின்றோம். 8வது அதிகாரத்திலே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ உயிர்ப்பித்த உன்னுடைய மகனை அழைத்து சென்று நீ வேறு ஒரு இடத்திலே தங்கியிரு, ஏனென்றால் இந்த நாட்டிற்கு வறட்சி வரப்போகின்றது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கே தங்குகிறார்கள். 7 வருஷம் அங்கே தங்கின பிறகு திரும்பி வருகின்ற ஒரு சூழ்நிலை. அங்கே திரும்பி வரும் பொழுது அவங்க எங்க தங்குவாங்க, எந்த வீடு, எந்த வயல், எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஐ வாஸ் இன் ஹைடிங். ஆனா நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் புருஷனை இழந்து விட்டேன். என் மகனை கூட இழந்திருப்பேன். ஆனா எலிசா தீர்க்கதரிசி என் மகனை திருப்ப கொடுத்தாரு. கடவுள் நிமித்தமா எனக்கு கொடுக்கப்பட்ட என் மகனோடு இப்ப நான் திரும்பி வர்றேன். ஆனா எனக்கு இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு அந்த அம்மா திரும்ப வரும்பொழுது, சரியான நேரத்திலே அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு காட்சி தான் 2 ராஜாக்களிலே 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே அந்த வேலைக்காரனிடத்திலே ராஜா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களை குறித்து கேயாசி என்ற ஒரு வேலைக்காரனோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லி கொண்டு வருகின்றார், இதெல்லாம் செஞ்சாரு என்று சொல்லி அந்த மகனை உயிர்ப்பித்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, அட் த எக்ஸாக்ட் மோமெண்ட் அந்த அம்மா உள்ள பிரவேசிக்கின்ற வசனத்தை பார்க்கின்றோம். 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கும் போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்திலே முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த அவள் இவளுடைய குமாரன் இவர் தான் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம குறிச்சு யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பேசிட்டுதான் இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். இன்னைக்கு உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு, நம்ம வீட்டை குறிச்சு யார் பேசிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறவர்கள் இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். சரியான நேரத்திலே, சரியான சமயத்திலே நாம் இழந்ததை மீட்டு கொள்ளும்படியாக. We have to, all that we have to do is trust in God's timing. அவருடைய நேரத்துக்கும் அவருடைய காலத்திற்கும் செவி கொடுக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ தான் இழந்த வயல், தான் இழந்த வீடு, தான் இழந்த சொத்து, தான் இழந்த மரியாதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்றார். அந்த ஸ்திரீக்கு செய்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரா? Trust in God's timing. God morning.